ஸ்ரீ விநாயகா குருகுலம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் மிதுன ராசிக்கு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் மிதுன ராசியில் மிருகசீரிசம் இரண்டு பாதமும் திருவாதிரை நான்கு பாதமும் புனர்பூசம் மூன்று பாதமும் கொண்டது மிதுன ராசி மிதுன ராசிக்கு வருட ஆரம்பத்தில் ராசி அதிபதி புதன் மூன்றாம் அதிபதி சூரியனுடன் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் ராசிக்கு பாக்யாதிபதியான சனி பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் சனி பகவானுடன் ஐந்தாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிரன் சேர்க்கை பெறுகின்றார் ஜனவரி பதினாறாம் தேதி பாக்யாதிபதி சனி பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சி ஆவார் ஏழாம் இடத்திற்கும் தொழில் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கின்றார் ராசி அதிபதியான புதன் சூரியனுடன் சேர்ந்து ஏழாம் இடத்திலிருந்து ஏழாம் பார்வையாக ராசியை பார்ப்பது உங்களுக்கு பலம் சேர்க்கும் மனதில் தன்னம்பிக்கை கூடும் தந்தையின் மூலமாக அனுகூலம் உண்டு உங்களுடைய உங்களுடைய புத்தி சாதுரியமான செயல்பாடுகள் மூலம் தொழிலில் லாபங்களை காண்பீர்கள் ஆசிரியராக வேலை செய்பவர்களுக்கு சக ஆசிரியர்களின் ஒத்துழைப்பும் உதவிகளும் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் அரசு தொடர்பான வேலைகளில் இருப்பவர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டிய காலமாகும் கலைத்துறையில் நடிகர்களாக இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் பாக்யாதிபதியான சனி பகவான் வருட ஆரம்பத்தில் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் எல்ஐசி ஏஜென்ட்டாக வேலை செய்பவர்களும் கமிஷன் தொழில் வேலை செய்பவர்களுக்கும் எதிர்பாராத திடீர் பணவரவுகள் உண்டாகும் எந்த வேலையிலும் நியாயமாக செயல்படுபவர்களுக்கு பிரச்சனைகள் விலகும் ஜனவரி பதினாறுக்கு பிறகு சனி பகவான் பாக்யஸ்தானமான ஒன்பதாம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகின்றார் இது மிதுன ராசிக்கு மிகவும் சிறப்பான காலமாகும் நீண்ட நாள் பொருளாதார பிரச்சனைகள் தீரும் சாஃப்ட்வேர் துறையில் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு அமையும் சனி பகவானின் மூன்றாம் பார்வை லாபஸ்தானமான பதினோராம் இடத்தில் பதிவதால் சுய தொழில் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் லாபங்கள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் எந்த காரியத்திலும் அவசரப்படாமல் நிதானமாக ஆலோசனைகள் செய்து முதலீடுகளை செய்வதால் தொழிலில் நினைத்தபடி லாபங்களை காணலாம் தொழில் செய்பவர்கள் வேலை செய்யும் வேலை செய்பவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவு உணவும் தண்ணீரும் கொடுப்பதால் லாபங்கள் குறையாமல் உணவும் தண்ணீரும் கொடுப்பதன் மூலமாக லாபங்கள் உணவும் தண்ணீரும் கொடுப்பதன் மூலமாக லாபங்கள் அதிகப்படியாக உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் சனி பகவானின் ஏழாம் பார்வை ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பதிவதால் சகோதரர்களுடன் விவாதங்களை தவிர்ப்பது நலமாகும் உங்களுடைய புதிய முயற்சிகளில் சில பின்னடைவுகள் ஏற்படும் சனி பகவானின் பத்தாம் பார்வை ராசிக்கு ஆறாம் இடத்தில் பதிவதால் கடன் சுமைகள் குறையும் கடன்களை தீர்ப்பதற்கு புதிய வழிகள் தோன்றும் உடலில் நோய்களின் தாக்கம் குறையும் குரு பகவான் ராசிக்கு தொழில்ஸ்தானமான பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் சொந்த தொழில் செய்பவர்கள் அதிகப்படியான முதலீடுகள் செய்வதை தவிர்ப்பது நலமாகும் பங்குச்சந்தை வர்த்தகத்தில் முதலீடுகளை செய்பவர்கள் மிகவும் கவனமுடனும் நிதானத்துடன் செயல்படுவதால் நஷ்டங்களை தவிர்க்கலாம் குரு பகவான் ஏப்ரல் மாதத்தில் பத்தாம் இடத்திலிருந்து லாபஸ்தானமான பதினோராம் இடத்திற்கு பயிற்சியாகின்றார் பதினோராம் இடத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கின்றார் உங்களுடைய புதிய முயற்சிகளில் ஏற்பட்ட தடைகள் விலகும் சகோதரர்களுடன் சுமூகமான உறவு ஏற்படும் தொழிலில் மாற்றங்களை செய்வீர்கள் தொழிலில் லாபங்கள் உண்டாகும் குரு பகவானின் ஏழாம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்தில் பதிவதால் பூர்வீக சொத்துக்களில் இருந்த தடைகள் விலகும் குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக நன்மைகள் உண்டாகும் குழந்தை பாக்கியம் வேண்டி நிற்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளால் மனம் மகிழ்வீர்கள் குரு பகவானின் ஒன்பதாம் பார்வை எட்டாம் இடத்தில் பதிவதால் நீண்ட நாட்களாக வரவேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும் தொழிலுக்கு எதிர்பாராத இடங்களில் இருந்து உதவிகள் தேடி வரும் வழக்குகளில் வெற்றிகள் உண்டாகும் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் கவனமுடன் படிக்க நீங்கள் விரும்பியபடி வெற்றிகளை காணலாம் அதிக முதலீடுகளை செய்தால் அதிக லாபங்களை வாரிவிடலாம் எனும் எண்ணத்துடன் முதலீடுகளை செய்வதை தவிர்ப்பது நலமாகும் மனதில் தோன்றும் அதீத ஆசைகளின் பின்னால் செல்வது நஷ்டமாக முடியும் ஆகவே கவனத்துடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டிய காலமாகும் கேது பகவான் உங்களுடைய கேது பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் குழந்தைகளின் உடல் நலனில் கவனம் தேவை குழந்தைகளுக்கு பழைய உணவுகளை கொடுப்பதை தவிர்த்து கொள்வது நலமாகும் இந்த புத்தாண்டில் மிதுன ராசியில் மிருக மிருகசீரச நட்சத்திரக்காரர்கள் புதன்கிழமை நாளில் முருகப்பெருமானை வழிபட தொழில் மேம்படும் லாபங்கள் அதிகரிக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் சனிக்கிழமை நாளில் ஆஞ்சநேயரை வழிபட தொழில் முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் வரவுகள் கூடும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் திங்கட்கிழமை நாளில் சிவபெருமானை வழிபடுவதால் புதிய வேலைவாய்ப்புகள் அமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்